இன்னைக்கு திமுக அரசு இப்போ பாஜக எதை கொண்டு வந்தாலும் எதிர்த்துன்னு பேசுகிறாங்க, ஏன் பேசலை? அப்போது யாருக்கு எந்த பிஸ்கெட்டை எங்கே போடணும் அப்படின்றத கரெக்டாக போட்டிருக்காங்க. அவர்களுக்கு தேவையான வாரியங்கள் கிடைச்சா போதும், அவர்களுக்கு தேவையான எம்எல்ஏ சீட்டு கிடைச்சா போதும், மக்கள் எக்கேடு கெட்டு போங்க, வணிகர்கள் எக்கேடு கெட்டு போங்கன்ற ஒரு மோசமான விஷயம்தான். இல்லைன்னா இன்றைக்கு ரெண்டு மூணு சங்கங்கள் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க, யார் எதிர்த்து போராடுறா? ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை, இவங்க லூலு ஷாப்பிங் மேலே கூட்டு வந்துட்டாங்க, சபரிசன்னா அதில் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர்னு சொல்கிறாங்க. ஆமாம், உண்மை தானே, துபாய்க்கு போய் அதனால் கொண்டு வந்தார். சில்லறை வர்த்தகம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்ட தமிழ்நாட்டில் அதுக்கு எதிராக போராடின ஸ்டாலின் தான் இன்றைக்கி லூலு ஷாப்பிங் மேலே கொண்டு வந்தார். இன்னைக்கு கோயம்புத்தூரில் போய் பாருங்கள், எவ்வளோ பெரிய கூட்டம் லூலு ஷாப்பிங் மாலுக்கு வருது. எதுக்கு அப்போது ஒட்டுமொத்த வணிகத்தையும் இந்த மாதிரி கார்பரேட்டை கூட்டி கொடுத்துட்டு எங்களை புறந்தள்ளுற முயற்சியில் தான் அவங்க இருக்காங்க. இவர்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக கார்பரேட் காலடியில் இந்த மக்களையும் இந்த வணிகர்களையும் வைப்பதற்கான கருங்காலிகள் என்றதை ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணுறேன். அதிகமாக போடாதுங்க, ஒரு 2%னா மூதறி ராஜாஜி சொன்ன மாதிரி வரின்றது பூவில் தேனி தேன் எடுக்கிற மாதிரி இருக்கணும், எங்களை குத்தி கொலை பண்ணி எடுக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் வரி 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 வரின்னா அப்போ வாழ்கிறதுக்கே வரி போடணுமா? அப்போ இனிமேல் ஒரு தனியாக ஒரு தனி நபர்னா கூட வரி போடணுமா? ஒரு 3% போடுங்க, ஒரு 2% போடுங்க, 18% அது என்ன பகல் கொள்ளையாக இருக்குது? நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேலே ஏசி ரூமில் உட்காந்துக்கிறாங்க, அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே உட்காந்துக்கிறாங்க, மாதம் பல லட்சங்கள் சம்பளம் வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு கலை நிறம் என்னன்னு தெரியுமா? ஒரு சிறு வணிகன் எப்படி இந்த கார்பரேட் விதத்தில் வணிகம் பண்ணுறான்னு எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா? நாடு முன்னேறிச்சு நாடு முன்னேறிச்சுன்ட்டு ஒரு செயற்கான விஷயத்தை நீங்கள் போடாதீங்க. நாடு ஒருபோதும் முன்னேறல, என்றைக்கு முன்னேறும்? பணக்காரன் மேலும் பணக்காரனாயிட்டு இருக்கான். அமேசான் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக உருவெடுக்குது, ஃப்ளிப்கார்ட் உருவெடுக்குது, உங்கள் அண்ணாச்சிங்களாம் எங்கே போகணும்? என்றைக்குமே எல்லாமே சொல்லுவாங்க, நிறைய பேர் நிர்மலா சீதாராமன் கூட கலாய்ப்பாங்க, ஊறுகாய் மாமி ஊறுகாய் மாமி உங்களுக்கு என்ன தெரியும்ட்டு. இந்த கடைசியில் நாங்களும் அதான் சொல்லணும் பொழுது, ஊறுகாய் மாமி ஊறுகாய் மாமி என்ன செய்வாங்க, ஊறுகாய் மாமி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. உட்காந்து ஒருத்தர் கோயம்புத்தூர் கூட உங்களுக்கு ஒரு நிகழ்வு, அதை கண்டிச்சு கூட நம்ம கொடுத்துருந்தோம், அதாவது பண்ணுக்கு 5%, அது உள்ள ஜாம் வச்ச 18%. இந்த மாதிரி ஒரு மோசமான விஷயத்தை கடைசியில் அவனை தான் காலில் உள்ள வச்சாங்க. நண்பர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கடை வாடகைக்கு கூட 18% ஜிஎஸ்டி அமலாக இருக்குது. இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கு இனிமேல் நாங்கள் கண்ணை திறந்தே வாழ முடியாது பொழுது, எதையுமே பார்த்துட்டு வாழ ஒரு தகுதியற்ற நாடாக இந்தியா வருதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கு. ஏற்கனவே இன்றைக்கு வணிகத்தில் ஏறக்குறைய ஒரு 56% வணிகத்தை ஆன்லைன் வணிகங்களும் கார்பரேட் வணிகங்களும் கைப்பற்றி விட்டது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே மண்ணின் வணிகர்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தங்களுடைய வாழ்வாதாரத்தை தொலைத்து ஏதோ ஒரு விதத்தில் சுய கௌரவத்தோடு சுய மரியாதையோடு வாழ்ந்து விட முடியாதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் தான் இன்றைக்கி வணிக சமூகம் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் கட்டுற வாடகை கூட ஒரு 18% ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு மோசமான துக்ளக் தர்பாரை அரசு எடுத்திருக்கு. எந்த வித ஒரு கலந்தாய்வும் இல்லாமல் சரக்கு மற்றும் சேவை வரியில் வாடகைக்கு ஒரு 1800 ரூபா, அதாவது ஒரு 10,000 ரூபா வாடகை இருக்க கடைக்கு ஒரு 1800 ரூபா ஜிஎஸ்டி கொடு கட்டுங்க, 18% ஜிஎஸ்டி கட்டுங்க அப்படின்ற ஒரு மோசமான சர்வாதிகார முடிவை அரசு எடுத்திருக்கு. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி எந்த பகுதியில் போனாலும் 10,000 ரூபாய்க்கு குறைந்த வாடகையும் கிடையாது. நான் சொல்கிறது கிராமப்புறத்தில், நகரப்புறத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10க்கு 10 கடை கூட 20,000-30,000 வாடகை. அப்போ அரசு எதை நோக்கி பயணிக்குது? சிறு வணிகமே இருக்கக்கூடாது, ஒட்டு மொத்தமாக கார்பரேட்கள் தான் இந்தியா வாழணும், ஏன்னா அவங்க ஆண்டுருவாங்க, ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், டிமார்ட் போன்றவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஏன்னா கார்பரேட்களுக்கு அரசு வரி சலுகை வாரி 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 கொடுக்குது. அப்போது இந்த 18% வரியை யார் கட்டுவா? வாடகை இருக்கவங்க கட்டுவாங்களா? கடையோட ஹவுஸ் ஓனர் கட்டுவாங்களா? ஒருபோதும் கடையோட ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கப்பா? அரசாங்கம் 18% ஜிஎஸ்டி போட்டுச்சுப்பா, அந்த ஜிஎஸ்டியை சேர்த்து எனக்கு வாடகை கொடுத்துரு அப்படின்ற ஒரு முடிவை தான் ஹவுஸ் ஓனர்ஸ் எடுப்பாங்க. ஏறக்குறைய 95% வந்து வாடகையில் தான் கடன் நடத்துகிறாங்க, அந்த சொந்த கடையில் தொழில் செய்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி இல்லாமல் அப்படி வரி கட்டுறதா மட்டும் என்ன பண்ணுவாங்க? வாடகை குறைச்சி கட்டுவாங்க. இப்போ வணிகர்களை இது மாதிரி தவறாக சிந்திக்க வைக்கிறது யார்? அப்போ 18% சொல்லிடுவாங்களா, 10,000 ரூபா வாடகைனா 1,000 ரூபா வாடகைன்னு போடு அப்படின்வாங்க. அப்போ இந்த ஒரு முறையற்ற வணிகத்தன்மையை கொண்டு வர்றதுக்கு அரசியல் துடிக்குது. 18% வாடகைக்கு ஜிஎஸ்டி போடணும்னு சொல்கிற இந்த விஷயத்தை கொண்டு வந்தது யார்? அப்போ இதுக்கு எதிராக பேச வேண்டிய மாநில அரசியாக இதுவரையும் பேசாமல் இருக்கிறாங்க. நீட்டுக்கு தொடர்ந்து எதிர்க்கிறோன்றாங்க, ஹிந்தி திணிப்புக்கு தொடர்ந்து எதிர்க்கிறோன்றாங்க,
என்றைக்குமே ஒரு மாநில சுயாட்சி வேணும்னு சொல்கிறாங்க. அப்போது ஜிஎஸ்டி கவுன்சிலில் இது போன்ற ஒரு மோசமான விஷயத்தை மத்திய அரசு திணிக்கும் போது ஒரு எதிர்ப்பு குரல் கூட ஏன் எதிர்ப்பில்? கொஞ்சம் சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள், உடனே யோசிச்சு பாருங்கள். 18% ஜிஎஸ்டி கடைக்கு வாடகைன்னும் போது கேட்கும் போதே நமக்கே ஒரு நகைச்சுவையாக இருக்குது. ஏற்கனவே சாப்பாட்டு பொருளுக்கு வரி வேண்டாம்னாங்க, அப்புறம் அரிசிக்கு வரி போட்டாங்க, எல்லாத்துக்கும் வரி 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 வரின்னா அப்போ வாழ்கிறதுக்கே வரி போடணுமா? அப்போ இனிமேல் ஒரு தனியாக ஒரு தனிநபர்னா கூட வரி போடணுமா? போடுங்க ஜிஎஸ்டி. ஏன்னா வரி வசூல் இல்லாமல் எதுவுமே இயங்காது, அதில் மாற்று கருத்து கிடையாது. அரசாங்கம் மக்கள்கிட்ட வரி வாங்கி தான் பயணிக்கணும். ஆனால் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருக்குல்ல, ஒரு 3% போடுங்க, ஒரு 2% போடுங்க, 18% அது என்ன பகல் கொள்ளையாக இருக்குது? அப்போ என்ன பண்ண முடியும்? வாடகை கட்ட முடியாது. ஏற்கனவே சொத்து வரி உயர்ந்துச்சு, உங்களுக்கு தெரியாத ஒன்று, சொத்து வரி உயர்ந்துச்சு, மின்சார கட்டணம் உயர்ந்துச்சு, அடிப்படை தொழில் வரி உயர்ந்துச்சு. இதே தொழில் வரி உயர்வுக்காக போன மாதம் நான் இதே ப்ரெஸ் கிளப்பில் ப்ரெஸ் மீட் கொடுத்தேன், சொத்து வரி கொடுத்துருக்கோம். அப்போ எல்லாமே உயர்ந்துட்டு வரும்போது அப்போ வாடகைக்கும் ஒரு 18%னா அப்போ வியாபாரம் செய்கிறவங்க எங்கே தான் போவாங்க? சரி 18% தான் போடுறோம், சரி இந்த வணிகர்களை வாழ வைப்பதற்காக இந்த அரசு இதுவரை ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கா? எங்க ஆன்லைன் வியாபாரத்துலேயும் கார்பரேட் வியாபாரத்துலேயும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இருக்கோங்க. அந்த ஆன்லைன் கார்பரேட்டுக்கு அதிகமாக வரி போடுங்க. நாங்கள் 10 ரூபா விற்கிற பொருளை அவன் 5 ரூபா விற்கிறாங்க, பொதுமக்கள்லாம் அதனால் ஆன்லைன் கார்பரேட் வணிகத்துக்கு மாறுறாங்கன்னு தொடர்ந்து கூக்குரலிட்டு இருந்தாலும் என்னைக்காவது அரசு அதை பற்றி ஒருபோதாவது சிந்தித்து இருக்கிறதா? என்றைக்குமே சிந்தித்தது கிடையாது. வரியை கொடு, வரியை கொடு, வரியை கொடு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேலே ஏசி ரூமில் உட்காந்துக்கிறாங்க, அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே உட்காந்துக்கிறாங்க, மாதம் 500,000 சம்பளம் வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு கலை நிறம் என்னன்னு தெரியுமா? ஒரு சிறு வணிகன் எப்படி இந்த கார்பரேட் வகத்தில் வணிகம் பண்ணுறான்னு எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா? எத்தனை வணிகர்கள் நீ பிளாட்ஃபார்ம் வந்து கடை வச்சுருப்பான், நீங்கள் போய் பாருங்கள் சாலையோரங்கள்லாம் பாருங்கள். பெரிய பெரிய டாடா ஏசை நிறுத்தி காய்கறி கொட்டி வியாபாரம் பண்ணாலும் யார்? எங்களை மாதிரி வியாபாரம் பண்ண முடியாமல் கடையை காலி பண்ணிட்டு வேறு வழியே இல்லை, பிளாட்ஃபார்முக்கு வந்தால் வியாபாரம் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் கடை வாடகை இருக்காது, கரண்ட் பில் இருக்காது, சொத்து வரி இருக்காது. அப்போது ஒட்டுமொத்த வணிக சமுதாயத்தை தெருவில் நிற்க வைக்கிறது யார்? அரசு தானே நிற்க வைக்கிது. அப்போ கார்பரேட் மட்டும்தான் கடைகளில் நியாயமாக வியாபாரம் பண்ணணும், இந்த மண்ணின் வணிகர்லாம் ரோட்டுக்கு வரணும் அப்படின்ற ஒரு மோசமான விஷயத்தை அரசு எடுத்திருக்கு. அரசு தயவு செய்து இந்த கடைக்கு வாடகை அப்படின்ற வரியை திரும்ப பெறணும், இல்லைன்னா குறைஞ்சபட்சம் போடுங்க, ஒரு 2% போடுங்க, 3% போடுங்க, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் வரி வரி 20%, 18% போடுவீங்கன்னா நாங்கள் எங்கே தான் போய் நிற்கிறது? நாடு முன்னேறிச்சு, நாடு முன்னேறிச்சுன்ட்டு ஒரு செயற்கான விஷயத்தை நீங்கள் போடாதீங்க. நாடு ஒருபோதும் முன்னேறல, என்றைக்கு முன்னேறும்? பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிட்டு இருக்கான், ஏழை மேலும் ஏழை ஆகிட்டு இருக்கான். அம்பானியோட சொத்து மதிப்பு உயர்ந்துக்கிட்டே இருக்குது, அதானியோட சொத்து மதிப்பு உயர்ந்துக்கிட்டே இருக்குது, அமேசான் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக உருவெடுக்குது, ஃப்ளிப்கார்ட் உருவெடுக்குது. உங்கள் அண்ணாச்சிங்களாம் எங்கே போகணும்? உங்களை நம்பி, இந்த மக்களை நம்பி, இந்த அரசை நம்பி, சுய கௌரவத்தோடு சுய தொழில் செய்கின்ற இந்த வணிகர்கள் எங்கே போனார் அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிச்சுருக்காங்களா? என்றைக்குமே எல்லாமே சொல்லுவாங்க, நிறைய பேர் நிர்மலா சீதாராமன் கூட கலாய்ப்பாங்க, ஊறுகாய் மாமி ஊறுகாய் மாமி உங்களுக்கு என்ன தெரியும்ட்டு. இந்த கடைசியில் நாங்களாக தான் சொல்லணும் பொழுது, ஊறுகாய் மாமி ஊறுகாய் மாமி என்ன தேவை, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. உட்காந்து ஒருத்தர் கோயம்புத்தூர் கூட உங்களுக்கு நிகழ்வு, அதை கண்டிச்சு கூட நம்ம கொடுத்துருந்தோம், அதாவது பண்ணுக்கு 5%, அது உள்ள ஜாம் வச்ச 12%. இந்த மாதிரி ஒரு மோசமான விஷயத்தை கடைசியில் அவனை தான் காலில் உள்ள வச்சாங்க, ஓகேங்களா? அது போல் ஒரு சர்வாதிகார தன்மையோடு இந்த அரசை நடத்துனீங்கன்னா இந்தியா ஒருபோதும் வல்லரசாகாது. எப்படி பிரிட்டிஷ்கார இந்தியாவை ஆண்டானோ அந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக வணிகத்தை தூக்கி ஃபாரின் கையில் கொடுக்க போகிறீங்க, அந்நிய மூலிகள்கிட்ட கொடுக்க போகிறீங்க, மண்ணின் மணிகளை இப்படி வட்டியை போட்டு போட்டு நீ கடைசியில் ஸ்விக்கிக்கும் சொமேட்டோக்கும் போய் வேலை செய், அவனுக்கு நீ மூட்டை தூக்கு, ஒருபோதும் சுயமாக சிந்திச்சிடாத அப்படின்ற எல்லைக்கு தான் மாநில அரசு கொண்டு போகுது, சாரி மத்திய அரசு கொண்டு போகுது. அதுக்கு மாநில அரசு துணை நிற்குது. ஏன் மாநில அரசு குற்றம் சொல்கிறேன்னா, ஒரு ஒரு முறையும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் கூட்டி தான் இங்கே இருக்க மாநில நிதி அமைச்சரும் நிதி செக்ரட்டரியும் போய் தான் இந்த முடிவுகளை எடுக்கிறாங்க. அப்போது அங்கே ஏன் நீங்கள் பேச மாட்டேன்றீங்க? மாநில அரசு என்ன நினச்சிக்கிது, எங்களுக்கு ஒரு வியாபார சங்கம் இருந்தால் போதும், அவங்க எப்பவுமே எங்களுக்கு ஜாலராக தட்டுவாங்க, அவர்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா போதும், வணிகனுக்கு எதிராக ஒரு குரல் எழுப்ப மாட்டாங்க அப்படின்ற ஒரு மோசமான விஷயத்த மாநில அரசு பண்ணுது. அவர்களுக்கு என்ன, நாடு அமைதியாக இருக்குது, நாடு எப்படி இருக்குது, மும்மாறி பொழுதுதா எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ற ஒரு ஷோ காட்டுற ஒரு அரசாக தான் மாநில அரசு இருக்குதோன்னு நினைக்கிறோம். இல்லைன்னா இதுக்கு எதிர்த்து முதல் குரல் கொடுக்க வேண்டியதுங்க. நீட்டுக்கு எதிராக ஒரு செங்கலை தூக்கி எவ்வளோ பெரிய விஷயங்களை உதயநிதி பண்ணார் உங்களுக்கு தெரியாது. ஏன் இதுக்கு எதிராக பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் ஹிந்திக்கு எதிராக அவ்வளோ, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உடனே ஒரு ஹிந்தி நீட்டுன்னு சொல்லி வந்து மக்களை திசை திருப்புற இவர்கள் இது போன்ற ஜீவாதார பிரச்சனைக்காக, மண்ணின் வணிக பிரச்சனைக்காக ஏன் பேச மாட்டேன்றாங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். இதை தயவு செய்து
பொதுமக்களுக்கு கொண்டு போகணும், அரசுக்கு கொண்டு போகணும், மத்திய சர்க்காருக்கு கொண்டு போகணும். இல்லைன்னா மீண்டும் ஒரு அடிமை தேசமாக தான் இந்தியா மாறும். இந்த 18 வரி விதிப்பை திரும்ப பெறவில்லை என்றால் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் அடுத்தடுத்து ஒட்டுமொத்த வணிக சமூகத்தை கூட்டி நாங்கள் எடுக்க முன்வரும். அப்படி இல்லைன்னா சொல்கிறேங்க, நீங்களாம் நாட்டை விட்டு போயிடுங்க, நீங்களாம் இங்கே வாழ தகுதியற்றவர்கள், யாருமே வணிகம் செய்யாதீங்க. ஒட்டுமொத்த வணிகத்தையும் நாங்கள் அம்பானிக்கும் அதே அமேசானுக்கும் ஃப்ளிப்கார்ட்டுக்கும் கொடுத்துட்றோம், அந்நிய முதலாளிகளுக்கு கொடுத்துட்றோம். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு வேலை செய்து டிக்ளேர் பண்ணிடுங்க, சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வந்துடுங்க. வந்துச்சுன்னா நாங்கள் எதுவும் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஜனநாயக நாட்டில் இது போன்ற அநியாயங்கள் நடக்கும்போது கேள்வி கேட்பது எங்களுடைய உரிமை, எங்களுக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பது உங்களது கடமை. அப்படி பதிலளிக்கனா அதுக்கான விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். மோடி உலகத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவராக பார்க்கப்படுகிறார். இது போன்ற விஷயங்கள் நினச்சா அவர் ஒரு துர்க்கரசு நடத்தும் ஒரு அரசாக தான் அவர் பார்க்கப்படுவார். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம். இப்போ போன மாதம் அது அமலாயிருக்கு. ஆக்சுவலாக இந்தியிலேருந்து அதை கட்டணும். தொடர்ந்து நாங்களும் பல விஷயங்களாக பல கோரிக்கைகளை வந்தோம். வழக்கம் போல் எல்லாம் குப்பை தொட்டிக்கு போயிடுச்சு போட்டிருக்கு. எங்களுக்கு எந்த வித பதிலும் இல்லை. வர வழியே இல்லாமல் இந்த ஊடக சந்திப்பை நடத்தியிருக்கோம். நாங்களும் தமிழக அரசு கேட்குற யார்ட்டையே ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, பேசணும்னு யார்கிட்ட போய் பேசுனது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு என்ன மனுதா அனுப்ப முடியும், ஒன்று அப்பாயின்மெண்ட் கேட்டால் அப்பாயின்மெண்ட் கொடுங்க, அதுவும் கொடுக்குறதில்ல. ஒன்லி பணக்கார முதலாளிகளுக்கும் நடிகர் நடிகர்களுக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற முதல்வரும் சரி, அவங்க நிர்மலா சீதாராமனுக்கும் சரி, எங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு மனசு வரதே கிடையாது அவங்களுக்கு. அப்போ வர வழியே மக்கள் மன்றமோ ஊடக மன்றமோ தான். அதுக்காக தான் இந்த ஊடக சந்திப்பு. தயவுசெய்து இதை அரசு கொண்டு போங்க. இந்த மாதிரி வழிகள்லாம் இருக்குது. வியாபாரிகள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒருத்தவங்களை பெரிய கடன் சுமையில் இருக்காங்க, பலர் தற்கொலைக்கு தூண்டப்படுறாங்க, பலர் கடன் நடத்த முடியாமல் வங்கிகளில் தனியார் வங்கிகளில் கடன் வாங்கி அது இஎம்ஐ கட்ட முடியாமல் தண்டல் வாங்கி அது கட்ட முடியாமல் இறந்து போகிற ஒரு குரூப் எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் கொண்டு போய் சொல்லுங்கள். மீண்டும் மீண்டும் இப்படி போட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் ஒருவேளை மக்கள் தொகை குறைக்கிற முயற்சி இருந்ததுன்னா எல்லாம் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டோம், எல்லாம் செத்து போயிட்டோம். மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கு இப்படி ஒரு முயற்சியை மத்திய அரசு கையாளுதான் எங்களுக்கு தெரியல. அப்படி கூட இருக்கலாம். வாய்ப்பே கிடையாதுங்க. இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு அமைப்புனா என்ன பண்ணுறாங்க, திமுக அரசு அவர் பையன் விக்ரமராஜா கூப்பிட்டு பேசிடுறாங்க, அவர் பையனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துறாங்க. அவர் இதுக்கு எதிராக பேசியிருக்காரு, ஏன் பேசல? இன்றைக்கி திமுக அரசு இப்போ பாஜக எதை கொண்டு வந்தாலும் எதிர்த்துன்னு பேசுகிறாங்க, ஏன் பேசல? அப்போது யாருக்கு எந்த பிஸ்கட்டை எங்கே போடணும் அப்படின்றத கரெக்டாக போட்டிருக்காங்க. என்றைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்த்து குரல் கொடுக்கறது எங்கள் தலைவர் முத்துக்குமார் மட்டும்தான், அவர் வழி வந்த நாங்கள் மட்டும்தான், வேறு யாருமே குரல் கொடுக்கல. அப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கே குரல் கொடுக்காத இவர்கள் எப்படி இப்போ ஒன்று செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர்களுக்கு தேவையானது கிடைச்சா போதும், அவர்களுக்கு தேவையான வாரியங்கள் கிடைச்சா போதும், அவர்களுக்கு தேவையான எம்எல்ஏ சீட்டு கிடைச்சா போதும். மக்கள் எக்கேடு கெட்டு போங்க, வணிகர்கள் எக்கேடு கெட்டு போங்கன்ற ஒரு மோசமான விஷயம்தான். இல்லைன்னா இன்றைக்கு 2-3 சங்கங்கள் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க, யார் எதிர்த்து போராடுறா? இது போன்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நாங்கள் தான் முதல்ல நடந்திருக்கோம்னு நினைக்கிறேன். உண்மை அதான் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. வாடகைக்கு பண்ணுறது ஜிஎஸ்டின்றது பொதுமக்களுக்கு தெரியாது. அப்புறம் நம்ம ஒரு ₹1 எக்ஸ்ட்ரா ஏற்றி போட்டால் இப்போ 10,000 வாடகை கட்டுறோம், 12,000 கட்டினா அப்புறம் அந்த 2,000 எங்கே போக முடியும்? எங்கள் லாபத்தில் ₹1 தான் ஏற்ற முடியும். உடனே என்ன பண்ணுவோம், அண்ணாச்சி கொள்ளடிக்கிறான் அப்படின்னு கார்பரேட்டுக்கு போயிடுவான். அப்போ இது போன்ற ஒரு மோசமான சித்தாந்தத்தை விதைக்க தான் மத்திய அரசு மாநில அரசு நினச்சி, ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை, இவங்க லூலு ஷாப்பிங் மேலே கூட்டு வந்துட்டாங்க, சபரிசன் அதில் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் சொல்கிறாங்க. ஆமாம், உண்மை தானே, துபாய்க்கு போய் அதனால் கொண்டு வந்தார். சில்லறை வர்த்தகம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்ட தமிழ்நாட்டில் அதுக்கு எதிராக போராடின ஸ்டாலின் தான் இன்றைக்கி லூலு ஷாப்பிங் மேலே கொண்டு வந்தார். இன்னைக்கு கோயம்புத்தூரில் போய் பாருங்கள், எவ்வளோ பெரிய கூட்டம் லூலு ஷாப்பிங் மாலுக்கு வருது. எதுக்கு எதுக்கு அப்போது ஒட்டுமொத்த வணிகத்தையும் இந்த மாதிரி கார்பரேட்டை கூட்டி கொடுத்துட்டு எங்களை புறந்தள்ளுற முயற்சியில் தான் அவங்க இருக்காங்க. அதுக்கு அவர்களுக்கு கைக்கூலியாக எந்தெந்த வணிகர் சங்கம் செயல்படுதோ அவங்கள அதை கையில் வச்சுக்கிட்டு நாடு நல்லா இருக்குது, வணிகர்கள் நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு மோசமான பிம்பத்தை காட்ட நினைக்கிறாங்க. அதனால் ஒருபோதும் இது போன்ற கருங்காலிகள் வணிக சமூகத்துக்கு எதிரான இது போன்ற விஷயங்களை குரல் கொடுக்க மாட்டாங்க. இதை ஓப்பனாகவே நான் டிக்ளேர் பண்ணுறேன். வணிக சமூகத்துக்கு ஆதரவாக நினைக்கிற வணிகர் சங்கம் என்றைக்கும் ரோட்டுக்கு வந்திருக்கணும். தங்களை பலம் பொருந்த சங்கங்கள் என்று சொல்கிறவங்க இன்றைக்கி ரோட்டுக்கு வந்திருக்கணும். ஒரு பத்திரிகையில் சந்திப்பு வச்சுருக்கலாம், ஒரு எதிர்ப்பொருள் கொடுத்துருக்கலாம். ஏன் இன்றைக்கி வந்து எதிர்ப்பொருள் கொடுக்கல? அப்போது இதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இவர்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக கார்பரேட் காலடியில் இந்த மக்களையும் இந்த வணிகர்களையும் வைப்பதற்கான கருங்காலிகள் என்றதை ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணுறேன். நான் வாபஸ் வாங்க, இல்லைன்னா ஒரு 2% இல்லைனா 3% போடுங்க, ஓகேங்களா? அவ்வளோதான், நம்ம சொல்கிறது அதுதான். அதிகமாக போடாதுங்க. ஒரு 2%னா மூதறிந்த ராஜாஜி சொன்ன மாதிரி வரின்றது பூவில் தேனி தேன் எடுக்கிற மாதிரி இருக்கணும், எங்களை குத்தி கொலை பண்ணி எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? அது அன்னைக்கே ராஜாஜி சொல்லிட்டார். அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வரி வாங்குங்க, வரியால் தான் எல்லாம் எங்குது. அதை நார்மலாக வாங்குங்க, ஏழை எளியவர்கள் கட்டுற மாதிரி வாங்குங்க, பணக்காரர்களும் கார்பரேட்களும் லாபி பண்ணுற மாதிரி வாங்காதீங்க, அவ்வளோதான்.
எல்லாம் வாடகை, அதாவது வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி ஓகேவா அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இதுவரை அந்த ஜிஎஸ்டி பில் வாங்கி செய்கின்ற வணிகர்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ள இன்க்ளூடிங் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கணக்கு எடுக்க வேண்டியதான், யார் யாரெல்லாம் வாடகை கடை இருக்காங்கன்னு ஒரு கணக்கு எடுத்து அத்தனை பேரும் கொண்டு வந்து ஒழிக்கிற முயற்சி தானே இது பண்ணுறாங்க. அதன காரணம் மோஸ்ட்லி 95% கடைகள் வந்து வாடகை தான் இங்கே, அதில் மாற்று கருத்தே இல்லை. கார்பரேட்டில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அந்த பில்லிங்குள்ளே போயிடுவாங்க. சின்ன சின்ன வணிகர்கள் தான் இந்த 20 லட்சத்துக்கு கம்மி ஜிஎஸ்டி இது கட்ட வேணான்றவங்க மட்டும்தான் இது மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்போது அவர்களையும் இது வரம்புக்குள்ளே கொண்டு வந்து அந்த வியாபாரத்தை நீ பண்ணாத, ஒழிச்சு வெளியே தள்ளு அப்படின்ற ஒரு முயற்சியை தான் நாங்கள் இதை பார்க்கணும்.